நானே யோத்தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றே நானே யோத்தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றே தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் சிவபெருமான் அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் தவம் செய்தேன் தவம் செய்தேன் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய ரகர மகாதேவம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகும் பெண்ணுரு பானாய் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் ஸ்ரீ அவிநாசியப்பர் கருணாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அவிநாசியப்பருடைய திருப்பெருங்கருணையாலும் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது. நமது கொங்கு நாட்டிலே முதன்மை ஸ்தலமாக விளங்கக்கூடியது அவிநாசி. அவிநாசிக்கு தேருக்கு புகழ்பெற்ற கொங்கு நாட்டில் தேருக்கு புகழ்பெற்ற ஸ்தலமாக உள்ளது அவிநாசி. இந்த அவிநாசியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிந்திருக்கும் நமது பெரிய தேர் மற்றும் சின்ன தேர் இரண்டும் மிகச்சிறப்பாக சித்திரை மாதங்கள் சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பெருமாள் ஆகிய தேர்கள் சகடங்கள் வாழ்வாக வளம் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சுப்பிரமணிய தேர் மிகவும் பழுதடைந்த நிலை இழந்தது. குழந்தைகள் எல்லாம் அந்த தேரே அந்த குட்டிஸ் குழந்தைகள் தான் அந்த தேரை இழுப்பாங்க எப்பவுமே இருந்தது. இந்த குழந்தைகள்லாம் எங்களிடம் சிறியவனை இந்த ஒரு சின்னதாக ஒரு சிறிய தேர் செய்யலாம் மாமா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவங்களோட எண்ணம் பெரியவர்களுடைய பஞ்சமூர்த்தி குழு என்று பஞ்சமூர்த்தி 63 வழிபாட்டு குழு என்று குழுவை அமைத்தோம். பஞ்சமூர்த்திகளுக்கு கூட்டம் குறைவாக நம்ம ஊரில் 63 பராக்கு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விழா. எப்படி கபாலீஸ்வரர் கோயில் 63 ஆயன்மார் திருவிழா நடக்குமோ அதே போல் நமது கொங்கு மண்டலத்தில் அவிநாசியில் மிக சிறப்பாக நடந்தேறிய திருவிழா தான் பஞ்சமூர்த்தி 63 பராக். அதன் பேரிலே ஒரு குழு அமைத்து பஞ்சமூர்த்திகள் விழாவை சிறப்பாக நடத்தலாம். சிவனடியார்கள் சிவகணங்கள் போதெல்லாம் செய்து நமது 4 ரதவீதிகளும் வாழத்தோரணங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதன் தொடர்ந்து வண்ணமாக மகக்கு சுப்பிரமணிய சுவாமியுடைய தேர் மிகவும் பழுதடைந்தது. குழந்தைகளுடைய விண்ணமும் சுவாமியோட பரிக்குற அனுகிரகத்தால் சுப்பிரமணிய தேர் நாம் மிக சிறப்பாக செய்து வெள்ளோட்டம் நடத்தி 2-3 வருடங்களாக தொடர்ந்து சித்திரை திருவிழாவிலும் தைப்பூசத்தன்றும் மிகச்சிறப்பாக குழந்தைகளாலே இழுக்கப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி தேர்த்திரு வளம் வந்து கொண்டு நாம் அனைவரும் அறிந்ததே. அதைத் தொடர்ந்து எல்லா பக்தர்களும் எல்லா ஊர்லேயும் பஞ்சமூர்த்திகளும் தேர் இருக்குது முக்கியமான ஸ்தலங்களை நம்ம ஊரில் கொங்கு நாட்டில் ஏன் நாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாருடைய எண்ணமும் வண்ணமும் ஏற்பட்ட வண்ண காரணத்தினாக சரி முதல் சண்டிகேசருக்கு திருத்தேர் செய்வோம் என்று சண்டிகேசரு திருத்தேர் ஆரம்பித்தோம். தேர் முழுமையாக நிறைவடைந்தது. நாம் தேரை திருக்கோயில் வசம் ஒப்படைக்கும் காலத்தில் கொரோனா என்கின்ற காரணத்தினால் நாம் அந்த வெள்ளோட்டம் நடத்த முடியாமல் தடைப்பட்டு இருந்தது. இனி எல்லாம் விலகிவிட்டு அநேகமாக இன்னும் சில நாட்கள் வெள்ளோட்டம் நடந்து திருக்கோயில் வசம் இந்த ஆண்டு சித்திரை தேர்வில் நம்ம சண்டிகேஸ்வர தேர் சண்டிகேஸ்வர சுவாமி பவனி வரலுக்கு இந்த சண்டிகேஸ்வர தேர் முழுமையடைந்தது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாம் சண்டிகேஸ்வர தேரை பற்றி ஒவ்வொரு சிறப்பையும் நாம் இப்போ காண போகிறோம். முதல் நம்ம சண்டிகேஸ்வரருக்கு சுவாமி திரு பட்டம் வைக்கிற காட்சி
நீங்கள் எல்லாமே அறிந்திருக்கும். நாம் திருக்கோவில் வளம் கொண்டு வந்தோன்னு கடைசியில் சண்டிகேசரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட வணங்கி வருவோம். அது எதற்கா என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகளும் சண்டிகேஸ்வரர் மூலம்தான் சிவபெருமான் நிறைவேற்றி தருவார் என்பது அந்த காட்சி. சண்டிகேஸ்வரர் எப்படி பட்டம் சூட்டி வைக்கிறார், எம்பெருமானாலே சட்டம் சூட்டி சண்டிகேஸ்வரர், அப்போ சண்டிகேஸ்வரருக்கு பட்டம் சூட்டி வைத்த காட்சி இந்த காட்சி தான். இதை தான் நம்மளுடைய பிரதான முன்னாடி நம்ம தேரில் இருக்கு எல்லா பூதகணங்கள் அம்பாள் அனைவரும் இந்த காட்சியில் அவங்களுக்கு அந்த காட்சி ஏற்றுற காட்சி. சண்டிகேஸ்வரருக்கு பட்டம் வைத்தல் காட்சி இந்த தேரில் இடம்பெற்றிருக்கு. இந்த தேரில் பங்கு பெற்றிருக்கும் காட்சிகளை பார்க்கலாம். உமாமகேஸ்வரர் சுவாமி அம்பாள் காட்சி, சந்தானாச்சாரியார்கள், சமயாச்சாரியார்கள், சைவ குரவர்கள் நால்வர், இந்நால்வரும் இந்த தேரில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேரோடைய ஒவ்வொரு தேரிலையும் பஞ்சமூர்த்திக்கு தான் முக்கியத்துவம். தினசரி நம்ம திருக்கோவில் காலை விழா என்று ஒரு காலையில் தினசரி அபிஷேகமாகி பஞ்சமூர்த்திகள் திருவீதி உள்ளவர்கள், அதைத் தொடர்ந்து இந்த பஞ்சமூர்த்திகளும் எம்பெருமான் சிவபெருமானும், அதைத் தொடர்ந்து அம்பாள் விநாயக பெருமான், சுவாமிக்கு அருகிலேயே நாம் சொன்ன சண்டிகேஸ்வரர் பெருமான். நம்ம தேரோட முக்கிய அம்சமான இந்த பஞ்சமூர்த்தியில் ஒருவரான சண்டிகேஸ்வரர் இதில் இடம்பெற்ற சண்டிகேஸ்வரர் முருகப்பெருமான். நமது தேரில் என்ன செய்யலாம் என்று முடித்துட்டு நம்ம குழுவே 63 நாயன்மார்கள் நமக்கோ இந்த தேரில் நாயன்மார் முக்கியமான நாயன்மார்களுடைய சித்திர காட்சிகளும் நமது திருக்கோயில் ஸ்தல வரலாறுகள் நம்ம கோயிலில் என்னென்ன சிறப்புகள் யார் யார் பூஜை பண்ணி முக்தி அடைஞ்சாங்கிற நிகழ்வும் இந்த தேரில் முழுமையாக எடுத்திருக்கோம். முதல் கிழமை ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த காட்சி. சீர்காழியில் சிவபெருமான் அம்பிகை குழந்தை எழுதுன்னு நீங்கள்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அம்பாள் வந்து ஞான காட்சி, அந்த ஞானப்பால் கொடுக்கும் காட்சியை இதில் இடம்பெற்று ஞான சம்பந்தரை ஆட்கொள்ளுது. ஞான சம்பந்தர் அந்த கடலில் விழுந்துடுறார், கயிறலை கட்டி விட்டு அந்த எல்லாமே நீங்கள் அப்பர் சுவாமிகளுக்கு காட்சி தரார். சுவாமி எம்பெருமான் காட்சி தர காட்சி இதில் இடம்பெற்று சுந்தரமூர்த்தி பெருமான நாயனாருக்கு நீங்கள் அறிந்த காட்சி, அவருடைய திருமணங்கள் தடுத்தாட்கொள்ளுதல், எம்பெருமான் வந்து தடுத்த தனக்கு அடிமையானவர் என்பதை சொல்லி அந்த திருமண கோல தடுவான காட்சிகள் மிக சிறப்பாக இந்த தேரில் அமைந்துள்ளது. கோயிலின் வரலாறுகள் முதல் நம்மளுடைய திருக்கோயில் கருணாம்பிகை அம்பிகை மாமரத்தில் தபம் இருந்தார். அம்பாளுடைய கைலாயத்தில் அக்னி தாண்டவம் சுவாமியார் அக்னி தாண்டவும் போது அக்னியோட இதை பொறுக்கும் ஜாலை பொறுக்கும் இல்லை, அப்போ சுவாமிகிட்ட கேட்குறார் என்னால் இங்கே இருக்க முடியல ஜாலை அப்படின்னு. சுவாமி அப்போ சொல்கிறார் அவீனா திருப்புக்குழிவுங்கிற இடத்துல நீங்கள் போய் ஜபம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு காட்சி தரேங்கிறார். அம்பாள் அப்போ திருப்புக்குழிவு இங்கே வரும்போது ஆகாச ராயரோட நம்ம திருக்கோயில் காவலுக்கு ஆகாச ராயரும் அம்பாளும் வர, அம்பாள் அப்போ வந்து பாதிரி மரத்தடியில் மாமரத்தில் முதல் மாமரத்தில் உட்கார்ந்து தபம் பண்ணுற காட்சி. சுவாமி வரும்போது அது பாதிரி மரமாக காட்சி தந்த காட்சி, நம்ம பாதிரி மரத்தம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமைந்திருக்க கோயிலுடைய காட்சி. அம்பாள் சுவாமியை தபம் வேண்டு காட்சி. வழிபாடு செய்து சாப விமோசனம், ரம்பை தன்னுடைய அழகாகும் நடனத்தால் அகங்காரம் கொண்டு அதனால் அவளுடைய பிரம்மனுடைய சாபத்துக்கு ஆகிறார். அதை என்ன அவன் கேட்கும்பொழுது நீ அவினாசியில் போய் வழிபாடு பண்ணு உனக்கு மீண்டும் சாபம் கிடைக்கும். ரம்பை வந்து அவினாசி அப்புறம் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற காட்சி இந்த. இந்து சமயத்தில் சனாதன தர்மத்தில் மிக காவியமாக போற்று வழங்கக்கூடிய மகாபாரதத்தை மகாகணபதியான வியாசர் வியாசருக்கு மகாகணபதி சொல்ல சொல்ல வியாசர் எழுதுகிறார் தன் கொம்பை உடைத்து எழுத்து காடு. மகாபாரதம் தோன்றிய காட்சியானது இதில் நிரம்பிற்று. மாணிக்கவாஜக சுவாமிகள், மாணிக்கவாஜ சுவாமிகள் எல்லாமே தெரியும். அந்த பாண்டியன் ராஜனுடைய அரசவையில் அமைச்சராக இருந்து நரியை எல்லாம் வாங்கினு வந்து அவர் நரியை வாங்கினு சிறையில் அடைக்கிற காட்சியும் அதை குதிரையை ஆக்கிய காட்சி இந்த காட்சி தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது. சுவாமி குருந்தமலை அடையில் மாணிக்கவாத சுவாமிக்கு சுவாமி காட்சி தந்து அருள் பொழிய காட்சி மிக அருமையான இந்த தேரில் இடம்பெற்றுள்ளது. வரலாறு தர்மசேனன் நமது திருக்கோயில் வழிபாடு பெற்று வழிபாடு செய்த காட்சி இந்த திருப்பு தேரில் இடம்பெற்றுள்ளது. பிரம்மனின் வெள்ளை யானை ஆனது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை தான் தான் சுமந்து போது நாம தான் வெள்ளையா இருக்குன்ற அகங்காரம் பிடித்து ஆணம் பிடித்தினால் சாப விமோசனம் சாபம் பெற்று இதனால் அந்த சாபத்திற்கு என்ன காட்சின்னு அவினாசி அப்பரை வழிபாடு செய்தால் சாப விமோசனம் வென்று பெற்றதனால் அவினாசி அப்பரை வெள்ளை யானை வழிபாடு செய்து சாப விமோசனம் காட்சி இத்திரத்தில் இடம்பெற்று. சுவாமியின் முகூர்த்தமாக விளங்கக்கூடியவர் இந்த தட்சிணாமூர்த்தி, மகேஸ்வரர், அதிகார நந்தி, பரமேஸ்வரி ஆகிய தேரில் இடம்பெற்றுள்ளது.
காரைக்கால் அம்மையாருக்கு திருவிளங்காட்டில் காரைக்கால் அம்மையாருக்கு எம்பெருமான் விஸ்வரூப தரிசனம் காட்சியானது கைலாய காட்சி சுவாமியோட காட்சி பெறுதல் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களுடைய காட்சிகள் இந்த தேரில் ஒவ்வொன்றாக இடம்பெற்றுள்ளது. நமது திருக்கோயில் நாககன்னி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கும். நாககன்னிக்கு ஏற்பட்ட சாபங்கள் விமோசனம் செய்வதற்காக நாககன்னி தீர்த்தம் என்று ஒன்று கிணறு, நாககன்னி கிணறு என்று இருக்கும். நாககன்னி வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற திருக்காட்சி. இப்போ இந்த படம் இந்த காட்சியானது சிலைகள் நமது அம்பாள் சன்னதியின் முன்புறம் நாகதேவதை வழிபாடுள்ள சிற்பங்களும் நமது திருக்கோயில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சியின் தேரில் இடம்பெற்று காகத்துக்கும் துறவிக்கும் சுவாமி முக்தி கொடுக்கிறார். பசியோடு இருந்த முனிவர் எல்லா பக்கம் இந்த பிக்ஷை எடுப்பார். அவர் பிச்சையே நீ கிடைக்கல, காகம் வந்து அவர் ரொம்ப பசியாக இருக்காருன்னு காகம் வந்து அவருடைய திருவோட்டில் பிக்ஷை அளிச்சுதான் ரெண்டு பேரும் முக்தி அடைஞ்சு அவிநாசியப்பரை வழிபண்ற காட்சி தான் இந்த துறவியும் காகம் முக்தி அடையல் காட்சி இந்த திருத்தலில் இடம்பெற்றுள்ளது. நடராஜ பெருமான் பிரம்மதாண்டவம் அவிநாசியில் நடைபெற்ற பிரம்மதாண்டவத்தினுடைய காட்சி தான் இத்தேரில் இடம்பெற்றிருக்கிறது. பக்கத்திலே அம்பிகையும் பதஞ்சலி முனி வியாக்கிரமர் நந்தி தேவர் கைலாயத்தில் எப்படி நடன பெருமான் எப்படி சிதம்பரம் சிறப்பிட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம ஊரிலேயும் பிரம்மதாண்டவம் மிகச்சிறப்பான பெற்ற ஸ்தலம் நமது திருத்தலம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. பிரம்மதாண்டவம் நடைபெற்ற ஸ்தலம் நம்மளது அவிநாசப்பு சித்திரை தேர் திருவிழா முடிந்தாலும் பிரம்மதாண்டவ தரிசனமும் திருக்காட்சி திருவிழாவும் நடராஜர் தரிசனம் நம்ம திருக்கோயில் நடந்துருக்கு. அந்த காட்சி தான் திருத்தேரில் இடம்பெற்றுள்ள பெருமான்கள். நம்ம தேருக்கு போகிற சுவாமிகளோட பஞ்சமூர்த்தி பெருமான் தான் சோமாஸ்கந்தர் பெரிய தேரில் சுவாமி ஸ்கந்தர் அம்பாள். சோமாஸ்கந்தர் என்கின்ற மூர்த்தங்கள் பெரிய தேருக்கு இடம்பெற்றுள்ளது. அருகில் கருணாம்பிகை, கருணாம்பிகை சிறிய தேர் என்று கிரிய தேரில் அமைந்துள்ள சிறியது. நாம் புதிதாக செய்யப்பட்டுள்ள முருகப்பெருமானுடைய தேரில் அமரக்கூடிய சுப்பிரமணிய பெருமானுடைய காட்சி ரொம்ப காலமாக நமக்கு விநாயகப் பெருமான் முதல்லேருந்தே சின்ன தேராக இருக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க பழங்காலத்தில் இருந்த விநாயகப் பெருமான் பஞ்சமூர்த்திகளுடைய காட்சிகள் தான் இந்த திருத்தேரில் இடம்பெற்று. நவராத்திரி காலம் இப்போ சமயத்தில் அம்பாளுடைய காட்சி நமக்கு கிடைக்கிறது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். ராஜராஜேஸ்வரி கரும்பதோடு ராஜராஜேஸ்வரி, காசி விஷாலாட்சி, உமா மகேஸ்வரி, மதுரை மீனாட்சி, பரமேஸ்வரி இந்த காட்சிகள் இந்த தேரில் இடம்பெற்றது. இந்த 63 நாயன்மார்கள் சொன்ன அதே தொடர்ந்து தான் இந்த நம்ம 63 நாயன்மார்களுக்கு தான் கண்ணப்ப நாயர் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வழிபாடு எப்படி மதுரையில் 64 திருவிளையாடல் கோபுரத்தில் ஏற்பட்டிருக்கோ அந்த மாதிரி 63 நாயன்மார்கள் முக்கியமான நாயன்மார்களை மட்டும் நாம் எடுத்து இதில் தொகுத்து வளர்ந்திருக்கோம். கண்ணப்ப நாயனார் இவங்கெல்லாம் வந்து திலகவதி அம்மையார் இவங்கெல்லாம் காட்சி கொடுத்த அற்புதமான காட்சிகள் இந்த சிலையில் கொடுக்கும். தரவலாரன் குருநாத பண்டாரம் வழிபாடு, குருநாத பண்டம் நம்ம தெப்பக்குளத்தில் அவருடைய சிவபூஜையை வைத்து வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிச்சுன்னா இந்த லிங்கமானது தவறி நம்ம திருக்குளத்தில் விழுந்து விடுகிறது. நாளைக்கு பூஜைக்கு ரொம்ப வருத்தப்படுறார். என்ன மீன் வந்து மீண்டும் அதை எடுத்து கொடுத்த காட்சி தான் நமது திருக்கோயில் தெப்பக்குளத்தில் நடந்தது. இந்த சிலை வந்து நம்ம வழிகாட்டி விநாயகர் கோயிலோட இருக்கிற சமாதி அவருடைய தான் ஜீவசமாதி. அந்த குரு பண்டாரத்தோடு திருக்கோயிலின் பாதிரியம்மன் கோயிலில் இது ஒரு சிற்பமாகவும் நம்ம திருக்கோயில் இருக்கு. குருநாத பண்டாரம் வழிபாட்டு வந்து சிவபெருமானுடைய முக்தி அடைந்த காட்சி. அதேபோல் தாடகைகள் வழிபாடு செய்த காட்சிகள், தாடைகள் வந்து பூங்க புக்குளியூர் என்று வனமாக இருந்த காலத்தில் தாடைகள் வந்து வழிபட்டு நம்ம காட்சியை இங்கே சிவபெருமான் காட்சி செய்த காட்சிகள் திருத்தேரில் இடம்பெற்றுள்ளது. சொல்லுங்க வரலாறுகள். 63 நாயன்மார்களுடைய சிற்பங்களுடைய வழிபாடு தான் முதல் சொன்ன மாதிரி இந்த 63 நாயன்மார்கள் வழிபாடுகள். யக்தகுப்தன் என்கின்ற வழிபாடு செய்த காட்சி இந்த காட்சி. யக்தகுப்தன் வந்து நம்ம அவிநாசி அப்பரை வழிபாடு செய்த காட்சி. அதே மாதிரி சங்ககண்ணன் என்கிற நாட்டிய நடனங்கள் நிகழ்த்தி நடராஜ பெருமானுக்கு அவர்கள் நாட்டிற்கு சம்பந்த காட்சி தான் சங்கண்ணன் வழிபாடு என்கின்ற வழிபாடு. சாபத்துக்கு வழிபாடு செய்த காட்சி, பிரம்மதேவர் வந்து சாபம் பெற்ற விமோசன அடைய அவிநாசி அப்படி வழிபாட்டு காட்சி தான் இந்த. அதே மாதிரி வியாத காலபெயர் பக்கத்தில் வியாதவேடர் சிலையெல்லாம் இருந்தது. அந்த வியாதவேடர் வழிபாட்டு பெற்று அவிநாசி அப்படி திருவழி பெற்ற காட்சி இது. இதெல்லாம் நம்ம திருக்கோவில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பூஜை பண்ணி அவங்கவுங்க யார் யார் பூஜை பண்ணி என்னென்ன காட்சிகள் பெற்றாங்கிற முழுமையான வரலாறு இத்தேரில் இடம்பெற்றுள்ளது. மிகச்சிறப்பானதாக கொங்கு நாட்டிலேயே மாணிக்கவாசர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக விளங்கக்கூடியது அவிநாசியும். அருகில் மொக்கனீஸ்வரம் என்கின்ற கோயில் மாணிக்கவாசகருடைய திருக்கீர்த்தியவள் பாடல் பெற்ற ஸ்தலமான ஸ்ரீ மொக்கனீஸ்வரர் மொக்குனி அருளிய முதல் தலைமேனி சொக்கதாய் காட்டிய தொன்மை என்கின்ற வரலாறின் அடிப்படை அருகிலுள்ள மொக்கனீஸ்வரத்துடைய ஸ்தல வரலாறு. இரு வணிகர்கள் வழிபட்டு மொக்கனீஸ்வரர் திருவு பெற்ற காட்சி தான் இந்த காட்சி. இது நாம் அனைவரும் அறிந்ததே. பூர்த்தியின் வண்ணமாக
அவினாசி அப்பரை காண சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்ற பொழுது ஒரு வீட்டில் அழுகை ஒளியும் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்து அப்பொழுது அவர் என்ன விசாரிக்கிறார், நாம் அணைந்து அறிந்த கேசு, ஒரு குழந்தைக்கு பூணல் போடுறாங்க, நம்ம குழந்தைக்கு இருந்தால் நாமளும் பண்ணலாம், வருத்தம். நான் முதல் முதல் அவினாசி வரும்போதே திருப்புக்குழியில் வாசம் செய்யும்போது இந்த காட்சியாக நான் குளத்தை போய் பார்க்குறேன், குளத்தில் தண்ணி இல்லை, சுவாமியிட்ட ஆணையிட்டு 10 பதிகங்களான பாடி மீண்டும் குழந்தையை மீட்டு கட்டிந்த காட்சி, அவருக்கு பரமேஸ்வரன் காட்சி தந்த காட்சி, நம்ம தலைவரான முக்கியமான வரலாறு. இதை ஒவ்வொரு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் நமது திருக்கோயில் நடைபெற்று கொண்டிருக்கும் மிக சிறப்பான நிகழ்வு இதோடு பூர்த்தி ஆகிறது. இதில் நம்மளுடைய தலைவரலாறு இதில் தேரில் அவினாசி அப்பருடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த 63 நாயன் பஞ்சமூர்த்தி வழிபாட்டுக் குழுவின் நாள் இந்த தேர் மட்டும் இல்லை, எல்லாருடைய பங்களிப்பு இது இருக்குது. நமக்கு இதில் தெரியாதவங்க நிறையா பேர் அந்த கூகுள் பே அதுலேயும் நிறைய பேர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த தேர் அமைஞ்சதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, எல்லாருடைய அன்பும் முயற்சியும் உங்களுடைய பங்களிப்பு தான் காரணம். கூடிய விரைவில் இந்த திருத்தேரான வெள்ளோட்டம் நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த வெள்ளோட்ட நிகழ்வையும் அடுத்த வரும் நிகழ்வும் சிறப்பாக நடத்தி கொள்ளுமாறு நடத்தி தருமாறு உங்களையெல்லாம் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து கரிவருத பெருமாளுக்கு திருத்தேர் துவங்க உள்ளோம், அதுக்கு உங்கள் பங்களிப்பெல்லாம் கொடுத்து உதவுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சமூர்த்தி 63 வழிபாட்டுக் குழு சார்பாக உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். உங்களையெல்லாம் இந்த மூலம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல அவினாசி அப்புறம் திருவுருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறோம். சிவாய நமஃ. நமசிவாய.